எம் வி கோதண்டராமன் அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் நன்றாக பாடுகிறீர்கள். 80 வயதை தாண்டியும் 82 வயது ஆகியிருந்தாலும் நீங்கள் பாட்டு பாடுவதில், திரைப்பட பாடல்களை பாடுவதில், டிஎம்எஸ் அவர்களின் பாடல்களை பாடுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டு பாடிக்கொண்டே வருகிறீர்கள். உங்களுக்கு பாடுவதில் ஆர்வம் எப்படி, எப்போது ஏற்பட்டது? நான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் கருதி சரியாக பதில் சொல்கிறேன். என்னுடைய 10வது வயது முதற்கொண்டே, சிறு வயது முதற்கொண்டே பாடல்கள் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதிலிருந்து நான் பாடிக்கொண்டே வருகிறேன். இப்போது நீங்கள் எது போன்ற பாடல்களை பாடுகிறீர்கள்? அதாவது டிஎம்எஸ் பாடல்களில் தனிப்பாடல்கள் இருக்கின்றன, டூயட் பாடல்கள் இருக்கின்றன, தத்துவ பாடல்கள் இருக்கின்றன, ஆன்மீக பக்தி மயமான பாடல்கள் இருக்கின்றன. உங்களுக்கு எதில் ஆர்வம் அதிகம்? டிஎம்எஸ் பாடிய பாடல்களில் டூயட் அண்டு தனி பாடல்கள் தான் எனக்கு பிடிக்கும். பக்தி பாடல்களும் கூட நடுவில் நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். சரி, தனி பாடல்களை பாடுகிறீர்கள், மிகவும் நல்லது கேட்பதற்கு. தனிப்பாடல்கள் என்பது அது ஒரு விதமான சுகத்தை அளிக்கக்கூடியது. டூயட் பாடல் என்பது மறுபக்கம் பாடுபவர் ஆர்வத்தை பொறுத்து, அவர் தூண்டுவதை பொறுத்தும் நம்முடைய பாடல் வரிகள், அதாவது குரலின் தன்மை அது மாறுபடும். தனியாக தனிப்பாடல்களில் எப்படி என்றால் நம்முடைய முழு ஈடுபாடு அதில் கிடைக்கும். உதாரணமாக நீங்கள் டிஎம்எஸ் அவர்களின் ஒரு தனி பாடல்களை உங்களால் முடிந்தவரை பாடுங்களேன். சங்கம் முழங்கும் தங்கள் மதுரை நகர் மலரும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால்